ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஐன்ஸ் கிச்சனில் பட்டாணி ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு குக்கரில் அரை கப் நெய் சேர்த்து, நெய் காஞ்சதும் பட்டை கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரியாணி லீஃப் இதெல்லாத்தையும் சேர்த்து, அது வெடித்ததும் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அதில் சேர்த்துட்டு, மூணு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கணும். வதங்கினோன்னு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து, இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கப் பட்டாணி சேர்த்துருவோம். பட்டாணி நீங்கள் ஃப்ரோசன் பீஸும் சேர்த்திக்கிடலாம், பச்சை பட்டாணியும் சேர்த்திக்கிடலாம், ஃப்ரெஷ்ஷாக மார்க்கெட்ஸ்லேயும் கிடைக்கும். இப்போ நல்லா எல்லாத்தையும் வதக்கிட்டு, நம்ம அளந்து வச்சுருக்க அரிசி, நான் இன்றைக்கி 500 கிராம் அரிசி பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சோட்டே பண்ணிடுங்க. இப்போது நம்ம அளந்து வச்சுருக்க தேங்காய் பாலை சேர்த்திடுவோம். இந்த ரைஸ் ஃபுல்லாகவே தேங்காய் பாலில் மட்டும்தான் செய்கிறது. நீங்களும் தேங்காய் பால் யூஸ் பண்ணி செய்யுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். தண்ணி அளவு பார்த்திங்கன்னா 1:2 ratio தான். தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கர் மூடியை மூடியாச்சு. ஒரு 3 விசில் விட்டிங்கன்னா போதும், நம்மளோட சூப்பரான பட்டாணி ரைஸ் தயார். இதை நீங்கள் ராய்த்தாவோடு சர்வ் பண்ணலாம். நான் கார்னிஷிங்காக கொஞ்சமாக முந்திரி வறுத்து போட்டிருக்கேன், அது ஆப்ஷனல் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட்ஸை மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம ஐன்ஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.